ஹாய், வெல்கம் டு ரேதா. இட்ஸ் மீ, யோ கிரிஜஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா. ஸோ இல்லை, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, இது ரெண்டு பற்றியுமே. ஏன்னா வந்து எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து மறைக்கும், அது வந்து நாளடைவில் வந்து அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் விசாரித்தேன், வெளியே வந்து விசாரிக்கிற வகையில் டாக்டர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணது இன்னும் இதை வந்து ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த ஆக்னே ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, நீங்கள் யாருமே தயவு செஞ்சு இந்த பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து காம்பினேஷன் ஸ்கின். நான் வந்து யூஸ் பண்ண இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக ரேஷஸ் வந்தது. எதுக்காக வேண்டி ஹேக்காக இந்த பேக்கிங் சோடாவை இல்லை பேக்கிங் பவுடரை சொல்கிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, இந்த ஓப்பன் போர்ஸ் இல்லை ஃபேஸில் வந்து குழி குழியாக இருக்கும் இல்லையா, அது யாருக்கு பேசிக்காக வரும் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப ஆக்னே வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை கிள்ளி கிள்ளி ஆக்னியை கிள்ளி கிள்ளி விட்டுருவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பள்ளம் பள்ளமாக நிறைய வரும். பேசிக்லி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரையிங் எஃபெக்டை தான் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கணும், ஆயிலி ஸ்கின்னை போக வைக்கணும், நார்மல் ஸ்கின்னாக எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னும்போது இந்த பேக்கிங் சோடா இல்லை பவுடர் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணி கொடுக்கும். அது என்னவோ உண்மை. அதனால தான் வந்து நிறைய பேர் இந்த பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்கின்னை வந்து ஒரு விதமான சாஃப்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பண்ணி கொடுக்குது. ஆனால் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு பேக்கிங் சோடா தான் இல்லை பேக்கிங் பவுடர் தான் வந்து முறையான்னு கேட்டால் இல்லை. அது வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன், அதன்படி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். அப்படியோ மீறி உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, உங்களுடைய காதுக்கு பின்னாடி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் நீங்கள் போட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்பாட்டை, அது வந்து உங்களுக்கு எந்த விதமான ரேஷஸ் எதுவுமே வரலன்னும் போது ஓகே, உங்களுக்கு ஓப்பன் போல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பள்ளம் பள்ளமாக குழி குழியாக ஃபேஸில் தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பேசிஸ் தான் போகணுமே தவிர்த்து சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் நிச்சயமாக யூஸ் ஆகாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேக்கிங் சோடா ஆர் பவுடர் பற்றி, ஃபேஸில் போட்டு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.